பயிற்சி 6.4 ஆராசம் பாருங்க. ஏ கமா பி மற்றும் சி என்ற மூன்று கிராமவாசிகள் ஒரு பள்ளத்தாக்கில் ஒருவருக்கொருவர் தொலைநோக்கியில் பார்க்குமாறு உள்ளனர். பாருங்கள், இங்கே ஏ இருக்கிறாங்க, பிங்கிறது கொஞ்சம் பள்ளத்தில், சிங்கிறது கொஞ்சம் மேட்டில். ஓகேவா? ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவுனா கீழே எவ்வளோ தூரம் அப்படின்னு. இவங்க வந்து இது செங்குத்தாக வரும், இந்த கீழே வந்து 8 கிலோமீட்டர். மற்றும் பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு வந்து 12 கிலோமீட்டர் இந்த நேருக்கு. ஓகேவா? ஏயிலிருந்து பிக்கு இறக்க கோணம் வந்து 20 டிகிரி. மற்றும் பியிலிருந்து சிக்கு ஏற்ற கோணம், ஏன்னா மேட்டில் இருக்கிறாங்கள, ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் பின்வருவனவற்றை கணக்கெடுக்க. ஏவுக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம், இந்த செங்குத்து உயரத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி பிக்கும் சிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம், இப்போ பிசி இது இருக்கு, இதுக்கு செங்குத்து வந்து இதான், இந்த செங்குத்து உயரம் கண்டுபிடிக்கணும். இந்த செங்குத்து உயரம் இப்போ டைகிராமாக போட்டால், ஏங்கிறவர் இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பிங்கிறவர் இங்கே, சிங்கிறவர் இங்கே, ஏவிலிருந்து பிக்கு வந்து என்னது இறக்க கோணம் அப்படின்னா நம்ம இப்படி போடுவோம், இறக்க கோணம் 20 டிகிரி. இவங்களுக்கான கிடைமட்ட தொலைவு வந்து 8 கிலோமீட்டரா, 8 மட்டும் வேல்யூ போட்டுக்கலாம், ஆன்சரில் கிலோமீட்டர்னு எழுதிக்கலாம். இது நமக்கு தெரியாது, ஏ பி. ஓகேவா? இது நம்ம கண்டுபிடிக்கணும், இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ வெளிப்பக்கமாக இருக்கிற கோணத்தை நம்ம உள்பக்கமாக இங்கே மாற்றிடுவோமா, 20 டிகிரி. இந்த முக்கோணத்துக்கு கோணமும் இருக்குது, ஒரு வேல்யூவும் இருக்குது, அடுத்துள்ள பக்கமும் இருக்குது. எதிர்பக்கம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அடுத்தது பியிலிருந்து சிக்கு வந்து என்ன சொல்லிருக்கான், ஏற்ற கோணம் 30 டிகிரியா, இந்த கோடு இதோட விட்ருங்க. இது வரைக்கும் எழுத்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது, இங்கே 20 டிகிரி காமிச்சிட்டு நம்ம இங்கே போட்டோம்னா வேல்யூ முடிஞ்சிருச்சு. இந்த கோடு நம்ம இங்கே வரைக்கும் கொண்டாந்து ஜாயின் பண்ணோம், அப்போ தான் இந்த 20 டிகிரி இங்கே உள்ளே கொண்டு வந்த மாதிரி அந்த கணக்கெலாம் இல்லை. இங்கே 20 டிகிரி நீங்கள் வந்து இங்கேருந்து இறக்க கோணத்தில் பார்க்குறான் அப்படின்னு 20 டிகிரியை காமிச்சிட்டு, இவன் 20 டிகிரி இறக்க கோணம்னா இவன் ஏவோ பார்க்கணும் அப்படின்னா 20 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்கணும், அந்த கான்செப்ட் தான். அதாவது மேலேருந்து ஒருத்தன் 20 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறான் அப்படின்னா, கீழே இருக்கிறவன் அதே 20 டிகிரி ஏற்ற கோணத்தில் மேலே இருக்கிறவனை பார்ப்பான். ஓகேவா? இவன் வந்து பார்த்திங்கன்னா பி வந்து பியிலேருந்து சிக்கு ஏற்ற கோணம் வந்து 30 டிகிரி. இவங்க ரெண்டு பேர்த்துக்கான கிடைமட்ட தொலைவு வந்து 12 கிலோமீட்டரா. இப்போ ஏபிசி ஓகே, இது டின்னு வைங்க, இது ஈன்னு வைங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, செங்குத்து ஏபிக்கான செங்குத்து ஏடி, எக்ஸ் கண்டுபிடிக்கணும். பிசிக்கான செங்குத்து சிஇ, ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த கணக்கு ஈஸி தான், ரெண்டு முக்கோணம் இருந்தாலும் ரெண்டு முக்கோணத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கோணமும் அடுத்துள்ள பக்கமும் இருக்குது. எதிர்பக்கம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டு கோணத்துலேயுமே எதிர்பக்கம் தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வேல்யூ எழுதிடலாம், பிடி ஈக்குவல் டு 8 கிலோமீட்டர், பிஇ ஈக்குவல் டு 12 கிலோமீட்டர், ஏடி ஈக்குவல் டு எக்ஸ். சிஏ ஈக்குவல் டு ஒய். ஓகேவா? இப்போ கோணம் ஏபிடி ஈக்குவல் டு 20 டிகிரியா, அதாவது எங்கே கோணம் வருதோ அதுதான் சென்டரில் வரணும். கோணம் சிபிஇ ஈக்குவல் டு 30 டிகிரியா, ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பி தான் சென்டராக வரும், ஆனால் இது வந்து கோணம் ஏபிடி, இது வந்து சிபிஇ இல்லை இபிசின்னு கூட போடலாம், பி வந்து சென்டராக வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு முக்கோணம் ஏபிசியில் டேன் 20 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கத்தின் நீளம் பை அடுத்துள்ள பக்கத்தின் நீளமா, நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இதிலருந்தே போடலாம், டேன் 20 டிகிரிக்கான வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டோம், 0.3640. ஏடியோட அளவு நமக்கு தெரியாது எக்ஸ், பிடியோட அளவு 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு
0.3640 பெருக்கல் 8, ப்ராக்கெட் போட்டாவே பெருக்கல்னு தான் அர்த்தம். இது ரெண்டையும் பெருக்கி போட்டால் எக்ஸ், இதுக்கான செங்குத்து உயரம் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டையும் பெருக்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி புள்ளி ஜீரோவுக்கு அந்த அடுத்து வருதுன்னா நீங்கள் நம்பரை மட்டும் எடுங்க. 1, 2, 3, 4 36, 4, 0 போட தேவையில்ல, ஏன்னா புள்ளிக்கு இந்த லாஸ்ட்டாக 0 வந்தால் போட தேவையில்ல. 364 8 பெருங்க, 4, 8, 32 மீதி 3, 5, 8, 40 6, 8, 48, 3 51 மீதி 5, 3, 8, 24, 5 29. 3 ஸ்தானத்தில் புள்ளி இருந்துச்சா, நம்ம ஏன்னா இந்த 0 எடுக்கல, இதுலேருந்து தானே எடுத்திருக்கோம், 4லேருந்து தான் எடுத்திருக்கோம். 1, 2, 3 ஸ்தானத்தில் புள்ளியா, அப்போ 1, 2, 3 ஸ்தானத்தில் புள்ளி 2.912, எக்ஸோட வேல்யூ 2.912. அப்போ எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் வந்து தோராயமாக போட்டுங்க, இப்படி போட்டு எக்ஸோட வேல்யூ தோராயமாக 3 கிலோமீட்டர் அப்படி எழுதலாம். இல்லை எக்ஸோட வேல்யூ 2.912 கிலோமீட்டர்னு கூட போடுங்க, தப்பு இல்லை. ரெண்டு ஆன்சரில் எப்படி இது எழுதினாவும் கரெக்டு தான், இது எழுதினாலும் கரெக்டு தான், ஆனால் இது எழுதும் போது இந்த தோராயமாக சிம்பிள் போட்டே ஆகணும். அடுத்தது முக்கோணம், முக்கோணம் பிஇசியில் டேன் 30 டிகிரியா, டேன் 30 டிகிரி ஈக்குவல்ட்டு எதிர்ப்பக்கம், எதிர்ப்பக்கங்கிறத எதிர்ப்பக்கங்கிறது சிஇயை குறிக்குமா, அடுத்துள்ள பக்கம் பிஇ. 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு சிஇயோட வேல்யூ ஒய்ஏ பை பிஇயோட வேல்யூ 12. ஓகே, வகுத்தலில் இருக்கிற 12 சைடு போனால் பெருக்கல், ஒய் மட்டும் அந்த சைடு இருக்கட்டும் √3, ஏன்னா இந்த √3 அந்த சைடு போனால் ஒய் கூட வரும், நம்ம ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வகுத்தலில் √3 விடாதீங்க, அதாவது 12 1.732 வகுத்தீங்கனாவும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும், ஆனால் புள்ளி வச்ச நம்பர் அது 4 ஸ்தானம் இருக்குது, அதை எடுத்து வகுத்துட்டு இருக்கிறது சிரமம். அதுக்கு என்ன பண்ணலன்னா 3√3 வந்து கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலன்னா 12/√3 √3 பெருக்கி வகுத்துருங்க. இப்போ 12√3 √3 √3 இருக்குன்னா √3 ஸ்கொயரு, ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல், அப்போ வெறும் 3 ஈக்குவல் டு ஒய், 3 3 3 4 12 4√3 இங்கே போடுறேன், ஒய் ஈக்குவல் டு 4√3 4√3 வேல்யூ 1.732. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா ஆன்சர், இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 6.928 வரும். அது நீங்கள் எப்படி இல்லைன்னா 6.9, 2 அடுத்த நம்பர் 8, 8ங்கிறது 5 விட பெருசா, அதனால் 2 பதிலாக 3 எழுதலாம், 6.93 கிலோமீட்டர்.